ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் மிஷனரி ஊழியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிப்பதற்கான கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக பணித்தலங்களிலே ஆண்டவர் மிஷனரிகளை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் மெய்யாகவே பதில் தந்து பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவநாம மகிமைக்காக கன்வென்ஷன் கீதம் 273 பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லாலில்லை அல்லாலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களேன். துதிகள் நிறையும் காணுங்களால் தொழுதே இறைவனை காணுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லாலில்லை அல்லாலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். இந்த நாளிலே நாம் விசேஷமாக பீகார் சிக்டா பகுதியிலே பல்வரவா என்ற கிராமத்தை சேர்ந்த சகோதரன் ராஜன் குமார் என்பவருக்காக நாம் ஜெபிக்கலாம். பிசாசு பிடியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற அவரை ஆண்டவர் விடுதலை இன் பாதையிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, உத்தரப்பிரதேசம் ராம்கர் என்ற பகுதியிலே திருமுழுக்கு பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் 30 புதிய விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, நீர் தந்த இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே, பல்வரவா என்ற கிராமத்தில் உள்ள அருமையான ராஜன்குமார் என்ற சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பிசாசினுடைய பிடியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நபரை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே புறப்பட்டு செல்லும் போது ஆண்டவரே பிசாசுகள் அவருடைய இதயத்திலிருந்து உடம்பிலிருந்து புறப்பட்டு போகும் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவருடைய அற்புதத்தின் கரமும் வார்த்தையும் ஆண்டவரை இந்த வேளையிலே கடந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ராஜன்குமாரை ஆண்டவர் முற்றிலுமாக விடுதலை படுத்தி நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவர், நீர் அப்படியே செய்ய போகிற தயவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய வேதவசனத்தினால் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆவியினால் நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவர், நீர் விடுதலை கொடுக்க போகிற தயவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படியே உத்தரப்பிரதேசம் ராம்கர் என்ற பகுதியிலே ஆண்டவரே திருமுழுக்கு பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த 30 புதிய விசுவாசிகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தின் ஆழங்களை இன்னும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆவியின் அபிஷேகத்தால் இன்னும் நிரப்பப்படவும் ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவருடைய நிறைவான கிருபை அந்த 30 பேரோடும் கூட அவருடைய குடும்பத்தாரோடும் கூட தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தினால் நீர் அவர்களை பரிசுத்தமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவருடைய கரம் அந்த 30 பேர் மீதும் அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆழமான திடமான ஆண்டவரே உபத்திரவங்களையும் தாங்கி ஆண்டவரே அதிலே பலன் கொள்ளுகிற நல்ல விசுவாசிகளாக வளருவதற்கு ஆண்டவர் நீர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை நிறைவாய் அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆண்டவர் பலப்படுத்தும், ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும். எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் ராஜா. அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படியாக எங்கள் கண்களை திறந்துள்ளோம். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு, பிரச்சனைகளுக்கு முடிவு வேண்டுமா அல்லது கடவுளின் துணை வேண்டுமா? நாம் ஜபிக்கும் போது நாம் எப்படி ஜபிக்கிறோம்? கடவுளே, எனக்கு பிரச்சனைகளே வேண்டாம் என்று நாம் ஜபிக்கிறோமா?
என் பிரச்சனைகளுக்கு உடனே முடிவு வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? அல்லது இயேசுவே, என் கூட இருந்து என்னுடைய பிரச்சனைகளை களைய எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராப்ளம்ஸ் என்று ஜெபிப்பதற்கு பதிலாக வி ஷுட் இன்வைட் ஹிம் இன் டு த ப்ராப்ளம். கடவுளை நம்முடைய பிரச்சனைக்குள்ளாக நாம் கூட்டி வந்து அவருடைய துணையோடு அந்த பிரச்சனையை வெல்வதே சிறந்தது. கடவுளை நாம் நம்முடைய பிரச்சனைக்குள்ளாக கூப்பிடும்போது அவர் நமக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு முதலாவது நமக்கு பலன் கொடுக்கிறார், அடுத்தது நமக்கு வழிகளை காண்பிப்பார், அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர வழிகளை காண்பிப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நம்மோடு கூட வந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை கடக்க உதவி செய்வார். நாம் கடவுளின் துணையை நாடினால் அனைத்து பிரச்சனைகளையும் நாம் எளிதாக கடந்து போகலாம். கடவுள் அதற்காக தான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் கூப்பிடுவதை தான் அவர் எதிர்பார்க்கிறார், அதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 43:2 கூடியபடி, நீ தண்ணீர்களில் கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கூறுகிறார். When you pass through the waters, I will be with you என்று கூறுகிறார். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பச்சாது என்று கூறுகிறார். கடவுள் நமக்கு பிரச்சனைகளே வராது, நீ தண்ணீர்களை கடப்பதே இல்லை, நீ ஆறுகளை கடப்பதே இல்லை என்று கூறுவதில்லை. அதற்கு பதிலாக உனக்கு பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு கூட இருந்து அந்த ஆறை கடக்க உதவி செய்வேன் என்று கூறுகிறார். கடவுளின் சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். தேவன் அவர் கூடவே இருந்து பிரச்சனைகளை கடக்க செய்த 3 பேரை குறித்து தியானித்து முடிப்போம். முதலாவது தாவீது ராஜா. 43:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று கூறுகிறார். தாவீது ராஜாவிற்கு பல பிரச்சனைகள் இருந்தன. முதலாவது கோலியாத் என்று ஒரு பெரிய சவாலை அவன் சந்தித்தான். அதற்கப்புறம் சவுல் ராஜா அவர் பின்தொடர்ந்து வருகிறார். அவருடைய மகன்களால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய போர்களை சந்திக்கிறார். பெலிஸ்தர்களினால் வந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவர் கடக்கும்போது அவர் பண்ண ஒரே விஷயம் இதுதான், கடவுளை அவர் அழைக்கிறார். ஹி கால் டு ஜீசஸ், என் கூட வாங்க, இந்த பிரச்சனைகளை கடக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று கூறுகிறார். கடவுள் அவனோடு கூட இருந்தார் என்று நிறைய வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய நெருக்கத்திலே தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது அவர் நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டுவார். சில சமயத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடப்பதற்காக கூட தேவன் நமக்கு இந்த பிரச்சனைகளை நம்முடைய வாழ்வில் வர வைக்கலாம். தானியேல் 3:3 பார்க்கிற வண்ணமாக, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்களை அக்கினி ஜுவாலையிலே கொண்டு போய் போட போகிறார்கள். அப்பொழுது 7 மடங்கு அந்த அக்கினியை எரிய வைக்கிறார்கள். அந்த ஏன் வந்து கடவுள் வந்து அவ்வளோ அதிகமான அக்னி ஜுவாலையை எரிய வைக்கணும், அதை ஏன் அவர் அனுமதித்தார் என்று பார்த்தால், ஒரு பெரிய அதிசயம் நடக்க வேண்டும். சாதாரணமாக அக்னியில் போட்டார்கள் என்பதை காட்டிலும் 7 மடங்கு அதிகமான அக்னி ஜுவாலையில் போட்டு அதிலிருந்து இவர்கள் வெளியே வந்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய அதிசயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை நம்ம வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது தேவன் நம்ம கூட இருந்தால் அதற்கு பின்னாடி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் அறியலாம். சில நேரங்களிலே கடவுள் நம்முடைய வாழ்விலே சில பிரச்சனைகளை தவிர்க்காமல் பிரச்சனைகளின் வழியே, அதாவது நெருப்பின் நடுவிலே நம் நடந்து போக அலோவ் பண்ணுறார். அந்த பிரச்சனைகள் வேண்டாம், இந்த நெருப்பு வேண்டாம் என்பதற்கு பதிலாக அந்த பிரச்சனைகளின் நடுவிலே நாம் நடந்து போகிற அவர் வந்து அலோவ் பண்ணுறாரு. ஆனால் கடவுள் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூடவே நெருப்பில் அவர் கூடவே உலாவி வந்தார் என்பதை பார்க்கிறோம். அந்த பிரச்சனைகளில் அவங்களை தனியாக விடலை, அவர் கூடவே இருந்தார். அந்த பிரச்சனைகள் முடியும் போது அவர்களை சுற்றி இருந்த கயிறுகள் மாத்திரம்தான் அறிந்திருந்தது. அவர்களோட முடிக்கோ, அவருடைய ட்ரெஸ்ஸஸ்க்கோ, அவங்களோட தோல் எதுக்குமே வந்து எந்த சேதமும் ஆகலை, அவருடைய கயிறுகள் மட்டும்தான் அறிந்திருந்தது. அதே மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் முடியும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் மட்டும்தான் நம்ம விட்டு போயிருந்திருக்கோம், நம்ம வந்து கெட்ட விஷயங்களிலிருந்து நம்ம வந்து மோல்ட் ஆகியிருந்திருப்போம். அதை தான் கடவுள் விரும்புகிறார். அது வந்து மற்றவர்களை வியக்க வைக்கும். மற்றவர்களை நம்மளை விட நம்ம உயர்வான நிலைமையை அடைவதற்கு இது வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக ஏற்படும். தானியேல் 3:3 கூறினபடி, பின்பு ராஜா அவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று நாம் பார்க்கிறோம்.
இந்த பெரிய பிரச்சனை வருது, அது முடியும் போது அவர்கள் உயர்வான நிலையை அடைகிறார்கள். ஸோ ஏதோ ஒரு காரணத்தால தான் கடவுள் வந்து நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார். முதலாவது எதற்காக அனுமதிக்கிறார்? நம்மை உயர்த்துவதற்காக அனுமதிக்கிறார். அடுத்தது அவருடைய கிரியைகளை மற்றவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இதை நமக்கு அனுமதிக்கிறார். வித்தவுட் பிக் டெஸ்ட் வி வோன்ட் ஹாவ் டெஸ்டிமனி. பெரிய சோதனைகள் எதுவும் நமக்கு வரலன்னா நமக்கு வந்து சாட்சி சொல்வதற்கு விஷயங்களே இருக்காது. வித்தவுட் பேட்டில் வி வோன்ட் ஹாவ் விக்டரி. பெரிய போர் வரலன்னா நம்ம அதிலிருந்து ஜெயிக்க முடியாது. ஸோ இதை நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது நம்முடைய திருமண வாழ்வில், நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால என்னை இந்த திருமண வாழ்விலிருந்து என்னை வெளியே கொண்டு போயிருங்க, இந்த வேலை செய்கிற இடத்துலேருந்து என்னை வெளியே வேறு வேலைக்கு என்னை அழைத்து கொண்டு போயிருங்க என்று ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக நம்ம எவ்வாறு ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், இந்த பிரச்சனைகளில் வழியே என்னை நடத்தி, என்னை பண்படுத்தி, இதுக்காக நாம் இதிலிருந்து நாம் ஜெயிக்க எனக்கு கிருபை செய்யும், எனக்கு சமாதானத்தை கட்டளையிடும் என்று நாம் கேட்போம். படைத்தவர் நம்மோடு இருந்தால் இந்த படைப்புகள் நம்ம எதுவும் செய்ய முடியாது. இஃப் த கிரியேட்டர் இஸ் வித் அஸ் த கிரியேஷன்ஸ் கான் டூ எனி திங். கடவுள் நம்மோடு இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் நமக்கு பலன் கொடுப்பார், அதற்கு நமக்கு வழியையும் காட்டி கொடுப்பார். ஜோசஃபோட வாழ்க்கையிலும் இதே தான் பார்க்குறோம். அவருக்கு நிறைய பிரச்சனை வருது. இஷ்மவேலரிடம் அவருடைய சகோதரர்கள் அவனை விட்டு போடுகிறார்கள். அவன் அங்கு எகிப்தில் போய் நல்லது பண்ணி போச்சுப்பாரிட விசாரணைக்காரன் ஆகிறான். அதுக்கப்புறமும் அவனை சிறையில் தான் வந்து அவனை அடைத்தார்கள். அதுக்கப்புறமும் அந்த பானப்பாத்திரக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவன் வந்து பார்வோனிடம் போனதுக்கப்புறம் அவன் வந்து மறந்து போயிடுறான். ஆனால் தேவன் ஏன் இதை வந்து ஜோசஃபோட வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று நம்ம ஒரு விஷயம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, பார்வோனுக்கு அடுத்த இடத்திற்கு ஜோசஃப் போகிறதுக்காக இதை இவ்வளோ பிரச்சனைகளையும் தேவன் வந்து அனுமதித்தார் என்று நாம் பார்க்கலாம். இதற்காக ஜோசப் வந்து 13 வருஷம் காத்திருந்தான். நாமும் எவ்வளவு நேரம் காத்திருப்போம் என்றது நமக்கு தெரியாது. கடவுள் ஒரு சித்தம் வச்சிருப்பார், அதனால் அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருப்போம். நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பிரச்சனைகளிலிருந்து எனக்கு வெளியில் வர்றதுக்கு கடவுளுடைய துணை வேண்டும், நீங்கள் என் கூட இருங்க என்று நாம் ஜெபம் செய்வோம். தேவனுடைய துணையை நாம் நாடுவோம், காத்திருப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி இந்த கொடிய நோயிலிருந்து தகுந்த நேரத்தில் தேவன் நம்மை விடுவிப்பார். நம்ம இந்த தியானித்த விஷயம் தலைப்பு வந்து பிரச்சனைகளுக்கு முடிவு வேண்டுமா அல்லது கடவுளின் துணை வேண்டுமா என்று பார்த்தோம். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, கடவுள் நம்மோடு இருந்தால்னா எந்த பிரச்சனைகளையும் நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியும். இஃப் காட் இஸ் வித் அஸ், நத்திங் கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மிஷினரி ஊழியர்களுக்காக பாரப்பட்டு ஜபிக்க, மிஷினரி தலங்களில் நடைபெறுகிறதான காரியங்களை கேட்டு நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு ஆண்டவனை உதவி தந்து வருகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்திய மிஷினரி சங்கத்தின் ஊழியர்களுக்காக நாங்கள் நாளிலே நாங்கள் ஜபிக்கும்படி ஆண்ட உதவி தந்து ஊழியர்களே, ஒவ்வொரு ஊழியரையும் ஒரு குடும்பங்களையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பை தருவீராக. இந்த சூழ்நிலையிலே தேவனாகிய நீர் அவர்களுக்கு போதுமானவர் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். மிஷினரி பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர் இடத்திலே செல்ல முடியாதபடுக்கு அநேக பிள்ளைகள் ஆண்டவரே திருநெல்வேலியிலே, மதுரையிலே, சென்னையிலே ஆண்டவரே தங்களுடைய வீடுகளிலும் ஆண்டவரே விடுதலில் தங்கப்பட்டிருக்கிறார்கள். பெற்றோர் ஆண்டவரே படித்தங்களில் இருக்கிறார்கள். ஒருவரோடு ஆண்டவரே அவர்கள் சந்திக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மிஷினரிகள் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகள் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. கர்த்தராகிய தேவன் தாமே அனைவரையுமாக இந்த சூழ்நிலை எல்லாம் சரியாகி பிள்ளைகள் அனைவரே தங்களுடைய பெற்றோரிடத்திலே சென்று அனைவரே சந்தோஷமாக இருப்பதற்கு, நாட்களில் செலவிடுவதற்கு கர்த்தரேற்ற கிருபைகளை கொடுக்க வேண்டும் என ஜெபிக்கின்றோம். அனைவரே மிஷினரி ஊழியர்களை ஆசீர்வதியும் இந்தியா சந்திக்கப்பட வேண்டும் என்று எத்தனையோ ஊழிய ஸ்தாபனங்கள் அனைவரே ஜெபத்தோடு ஆண்டவரே பிரயாசப்பட்டு வருவதை கத்த அறிந்திருக்கிறேன். அதையெல்லாம் ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் ஆசீர்வாதமே கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கர்த்தரை அங்கீகரிக்கிறேன், நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட போவதும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.